Hey guys, welcome to YUVAALAYAA'S channel. நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே பெல் அக்கௌண்ட்டையும் தட்டிடுங்க. வீட்டில் சமைக்கிறவங்களுக்கு தாங்க இதோட இம்பார்ட்டன்ஸ். சரி, என்னடா இன்னைக்கு என்னதான் சமையல் பண்ணுறதுன்னு தெரிலனா, நாலு தக்காளி இருந்தால் போதுங்க, நாலு பேர் நல்லா திருப்தியாக சாப்பிட்ற அளவுக்கு நல்லா சுட சுட 10 நிமிஷத்தில் இன்ஸ்டண்ட்டாக ரெடி பண்ணக்கூடிய இந்த டொமேட்டோ ரைஸ் தாங்க நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்றதை பார்த்துக்கலாம். நாலு மீடியம் சைஸ் தக்காளி, கொத்தமல்லி, ரெண்டு பச்சை மிளகா, ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை பட்டாணி. இது வந்து ட்ரை பட்டாணி கிடையாது. நீங்கள் சப்போஸ் காஞ்ச பட்டாணி எடுத்திருந்தீங்கன்னா, நீங்கள் ஒரு 5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே அதை தண்ணியில் ஊற வச்சு ஒரு விசில் விட்டதுக்கப்புறம் இதை சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரிசி ஊற வச்சுருக்கேன் ஒரு ப்ரெஷர் குக்கரில். குக்கர் நல்லா சூடான பிறகு நான் காமிக்கிற ஸ்பூன் அளவில் 5 ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். பிரியாணி இலை, 2 பட்டை, 1 லவங்கம், அன்னாசிப்பூ, இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நெக்ஸ்ட் பச்சை மிளகா, வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சீக்கிரம் வதங்குறதுக்காகவும் நமக்கு தக்காளி சாதத்துக்கு தேவையான உப்பு இப்போதே சேர்த்துக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி வந்துட்டுருக்கு. இப்போ 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு போய் சேர்த்துக்கலாம். இது வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு, மதியம் லஞ்சுக்கு, நைட் டின்னருக்கு, எப்போ வேணாலும் நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு இது ஒரு பெஸ்ட்டு டிஷ்ஷுங்க. பட் எப்போ சாப்பிட்டாலும் நல்லா ஹாட் ஹாட்டாக சாப்பிடுங்க. இது ஆறிடுச்சுன்னா இதோட டேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நல்லா இருக்காது. இப்போ வெங்காயம் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை பட்டாணியை சேர்த்துக்கலாம். இது வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல் தாங்க. இந்த டேஸ்ட் பிடிக்காதவங்க இது தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம். நீங்கள் பச்சை பட்டாணி தான் சேர்க்கணுன்றது இல்லை, அதுக்கு பதிலாக மொச்சக்கான்னு சொல்லுவாங்களே அவரைக்காய், துவரங்காய், இதெல்லாம் கூட நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா கூடுதலாக கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அரிசி வந்து நான் இந்த கிளாஸில் தாங்க மெஷர் பண்ணியிருக்கேன். நான் வந்து 2 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். தண்ணீரோட அளவு வந்துட்டு 1:2 ரேஷியோ தாங்க. அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் தண்ணி, அதாவது 2 கிளாஸ் அரிசிக்கு 4 கிளாஸ் தண்ணி. பட் நான் வந்து எக்ஸ்ட்ராவாக 1.5 கிளாஸ், அதாவது மொத்தமாக 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கிறேன். எதுக்காகனா குக்கர் வந்து சீக்கிரத்தில் கீழே அடிப்பிடிக்காது. இன்னொரு ரீசன் என்னென்னா, எங்கள் வீட்டில் அரிசி வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் வேகாதுங்கிறதுனால தான். நம்ம சேனலில் சிக்கன் பிரியாணி வீடியோ போட்டிருந்தப்போ நான் எக்ஸ்ட்ராவாக 1.5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருந்தேன். ஸோ எனக்கு எக்ஸ்ட்ராவாக சேர்த்ததுனால எந்த வகையிலையும் அடியும் பிடிக்கலை, சாதமும் அந்த அளவுக்கும் குழையில்லை. ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், ஸோ அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நான் மொத்தமாக 5 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெத்து மிளகாத்தூள், அதாவது சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன். நீங்கள் காரம் அதிகமாக சேர்த்துக்கிறவங்களா இருந்தால் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலக்கி விட்டுடலாம். மேலே மூடி போட்டு கொஞ்சம் நேரம் மூடி வைக்கலாம் கொதி வர வரைக்கும். 1-2 நிமிஷம் பிறகு நல்லா கொதிக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். கம்ப்ளீட்டாக ரைஸ் ஏற்ற பிறகு இதை நல்லா கலக்கி விட்டுட்டு கொஞ்சமாக உப்பு காரம் இருக்கா மட்டும் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேங்க, காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தது. ஸோ அதனால் நான் கொஞ்சோண்டு எலுமிச்சப்பழம் மட்டும் பிழிஞ்சு விட்டுக்கிறேன். இல்லைனா நீங்கள் நெய் கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்கள்லாம் சாப்பிட்றவங்க, வயசானவங்கெல்லாம் சாப்பிட்றாங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி பண்ணி கொடுங்க. ஸோ இதை நல்லா கொதி வருது. இப்போ வந்து நம்ம கொத்தமல்லியை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, நம்ம தேவையான இதெல்லாம் ஆட் பண்ணிட்டோம். இப்போ மூடி போட்டு மூடி விட்டுலாம். நல்லா ஹை ஃப்ளேமில் 1-2 விசில் கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. 3வது விசில் வரும்போது இறக்கிடுங்க. ஓகே, இப்போ விசில் வந்துடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு சின்ன டிப் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு குக்கர் கீழே வந்து அடிப்பிடிச்சிருக்குமோங்கிற ஒரு டவுட் இருந்து, இல்லை நீங்கள் எமர்ஜென்சியாக சீக்கிரம் சாப்பிட்டீங்க போகணும் அப்படிங்கிறீங்க, நீங்கள் குக்கரை வந்து ஸ்டவ் மேலே வைக்காமல் கீழே ஒரு ஈரத்துணி மாதிரி வச்சு அது மேலே நீங்கள் குக்கரை எடுத்து வச்சுட்டு சுற்றி தண்ணீர் ஊற்றி விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாக விசிலும் இறங்கும். சப்போஸ் அடிப்பிடிச்சிருந்தாலும் அது ஃபர்தராக இன்னும் அடிப்பிடிக்காமல் ஸ்டாப் பண்ணும். ஓகே காய்ஸ், முடிச்சாச்சு. இதுதான் நம்ம ஃபைனல் அவுட்புட். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. இன்ஸ்டண்ட்டாக 1-10 நிமிஷத்தில் ரெடி பண்ணி சாப்பிட்ணுன்னா இது ஒரு பெஸ்ட் டிஷ்ஷுங்க. அதுலேயும் நீங்கள் இது சூடாக சாப்பிடும்போது இது வேறு லெவலுங்க. ஸோ ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.